வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இது உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள், அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாள் ஒரு முக்கியமான ஒரு தினம், அது நமக்கு நினைவில் இருக்குதோ இல்லையோ, பட் ஆனால் டிசம்பர் 12 அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு தினம். காரணம், இந்திய திரையுலகில் தமிழக திரையுலகில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம போற்றப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள், ஓகேவா? ஸோ அந்த ஒரு தினம் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஆனால் டிசம்பர் 11 அப்படிங்கிறது பாரதியாருடைய பிறந்த நாள், அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை, கரெக்டாக? சரி, ஸோ இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திரையுலகில் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்குறோம், ஓகேவா? நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, கவனிக்க மறந்துடுறோம். அது என்ன சார்னா, ஜெயிக்கிறாங்க அப்படின்றபோது அவங்க பெற்ற வெற்றி தான் நமக்கு கண்ணில் தெரியுதே ஒழிய, அந்த வெற்றியை பெறுவதற்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலானவர்கள் உணர்றது கிடையாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த கஷ்டத்தை நீங்கள் பட தயாராகிட்டீங்கன்னா, நாளைக்கு அதே அளவிற்கு பேரும் புகழும் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியமானது, ரைட்? யாரும் கஷ்டப்படாமல் ஜெயிக்கலைங்க, இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறேன்னா நிச்சயமாக அதனுடைய விளைவு நாளைக்கு உனக்கு ரிசல்ட்டில் வந்து தெரியும். நீ இன்றைக்கே ஜாலியாக இருக்கிற அப்படின்னா அதனோட விளைவும் உனக்கு ரிசல்ட்டில் வந்து தெரியும், ஓகேவா? ஸோ அதுதான் நியூட்டன் அவர்கள் அழகாக சொல்லுவார் தன்னுடைய 3வது விதியில், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அவர் சொல்கிறார் பாருங்கள், குறைச்சி கூடுதலாகவும் சொல்ல குறைச்சியும் சொல்லலை, அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நீ எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுறையோ அதே அளவுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும், ஓகேவா? ஸோ நீ 150 மார்க்குக்கு தான் படிக்கிற அப்படின்னா உனக்கு பரீட்சையில் 150 மார்க்கு தான் கிடைக்கும். நீ 200 மார்க்கில் 180 மார்க்குக்கு படிக்கிறன்னா 180 மார்க்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்போது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி வெற்றியாளர்களாக இருக்கிறவங்களுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் அந்த வெற்றிக்காக அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அந்த கஷ்டத்தையெல்லாம் நீங்களும் சந்திக்க நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்ண தயாராகிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அடுத்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியாகத்தான் இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக எங்களுடைய பங்களிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல முதல்லையே சொல்லிக்கிட்டு, டிசம்பர் 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடப்பு நிகழ்வுகள் இலவச தேர்வு நடத்துகிறோம், அந்த இலவச தேர்வுலையும் பங்கேற்றுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே போல் நம்முடைய செஞ்சியில், ஓகேவா? ஸோ செஞ்சியில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியில் ரெகுலர் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், ஓகே? ஸோ ரெகுலர் பேட்ச் நம்ம வந்து குரூப் 2 தேர்விற்காக ரெகுலர் பேட்ச் சிறப்பான முறையில் தரமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த ரெகுலர் பேட்சில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய செஞ்சி அதன் சுற்றுப்புறத்தை சார்ந்த மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற குரூப் 2 தேர்வில் வெற்றியடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், ரைட்? சரி, ஸோ டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தினங்கள் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு தினம்தான், அந்த பாயிண்ட்டே இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ என்ன சார் அப்படின்னா, நடுவு நிலைமைக்கான சர்வதேச தினம், ஓகேவா? நடுவு நிலைமை அப்படின்னா என்ன சார்னா, நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதான் அது இங்கிலீஷையும் அதான் சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சர்வதேச நடுவு நிலைமைக்கான தினம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் அன்று, ஓகேங்களா? ரைட். ஸோ அதே போல் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத நிச்சயமாக நான் கேட்டு நான் குரூப் 2 வெற்றி பெறணும், அதுவும் முதல் நாள் முதல் கட்ட கலந்தாய்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய மாணவர்கள், இங்கே தங்கி படிப்பதற்கு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள்,
இங்கே நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வசதிகள் செய்து தரப்படும். நிச்சயமாக நீங்கள் இங்கே வந்து தங்கி இருந்து படித்து வேலையோட வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஓகே சரி. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சர்வதேச நடுவு நிலைமைக்கான தினம். ஓகே அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, அதிக வேலை வாய்ப்பு திறமைகள் கொண்ட மாநிலம். அதிக வேலை வாய்ப்பு திறமைகள் கொண்ட மாநிலம். ஸோ இந்த பாயிண்டில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே ஸோ நமக்கே தெரியும் மகாராஷ்டிராவில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அப்படிங்கிறது. இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா. ஸோ அதிக வேலை வாய்ப்பு திறமைகள் கொண்ட மாநிலங்களில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா, இரண்டாவது இடம் உத்தரப்பிரதேசம், மூன்றாவது இடத்துல கேரளா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கேரளா ஆகியோர் இருக்கிறாங்க. ஓகே சரி. ஸோ இந்த பாயிண்ட்டை மறக்காமல் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதாவது நம்ம ஏசியா இருக்கு இல்லையா, ஆசிய பிராந்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டா. ஸோ ஏசியாவில் ஏசியாவில் எந்த நாடு அதிகமாக டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் கண்டென்ட். ஓகே அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு. ஓகே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பாங்க ரைட்டா. ஸோ அப்போ ஆசியாவில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அமெரிக்கா வந்து ஆசியா கண்டமே கிடையாது, அது வேறு கண்டம். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் நம்ம வேறு படிக்கிறோம். ஆனாலும் கூட ஆசிய பிராந்தியத்தில் அதிகமாக டாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாகத்தான் இருக்கிறது. ஓகேவா? ஸோ உலக வல்லரசான அமெரிக்கா தான் வந்து ஆசிய பிராந்தியத்தில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது. ரெண்டாவது இடத்துல சீனா. ஓகேங்களா? ஸோ உலகின் மிகப்பெரிய நாடு, பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு நாடு, மக்கள் தொகையில் மிகப்பெரிய ஒரு நாடு சீனா தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. மூணாவது இடத்துல ஜப்பான். ஓகேவா? ஸோ ஜப்பான் சீனாவுக்கு அப்படியே வைஸ் வர்சா. ஜப்பானை பார்த்தீங்கன்னா உலக மேப்லேயே நம்ம தேடணும், அந்த அளவுக்கு தான் ஜப்பானே இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்து நான்காம் இடத்துல இந்தியா ரைட்டா. ஸோ அப்போ ஆசிய பிராந்தியத்தில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸில் சீனா, தேர்ட் பிளேஸில் ஜப்பான், ஃபோர்த் பிளேஸில் இந்தியா இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்து நான்காவது பாயிண்ட்டு பிஎம். பிஎம் மீன்ஸ் பிரதான் மந்திரி, வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரைம் மினிஸ்டர். அதான் ஹிந்தியில் பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிஎம் கிராம் சதக் யோஜனா. ஓகேங்களா? பிஎம் கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது என்ன சொல்ல, சதக்னா சாலை. ஓகேவா? சதக் அப்படின்னா சாலை, யோஜனா அப்படின்னா திட்டம். இந்த மாதிரி ஒரு சில இந்தி வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா திட்டங்கள் வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பிஎம் கிராம் சதக் யோஜனா திட்டம் இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா August 15, 2000 தொடங்குறாங்க சார். ஓகேவா? பிஎம் கிராம் சதக் யோஜனா திட்டம் August 15, 2000 தொடங்கப்படுகிறது. இந்த திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போதைய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய். ஓகேவா? அப்போதைய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால் தொடங்கப்பட்டது. இப்போ கரண்ட் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்ன சார் அப்படின்னா, இந்த திட்டத்துடைய மூன்றாவது கட்டம், தேர்ட் ஸ்டேஜ், ஓகேவா, 2025 வரை நீடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். ஓகேவா? அப்போது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம் மூன்றாவது கட்டம், இதோட மூன்றாவது கட்டம் 2025 வரை நீடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதக்கினுடனே சாலை, சாலையினுடைய நெடுஞ்சாலைன்னு போட்டுடக்கூடாது, அவன் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அப்படி தான் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இந்த திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழே வரக்கூடியது, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ அப்போ பிஎம் கிராம் சதக் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது 2020. அந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். அதனுடைய மூன்றாவது கட்டம் 2022 வரைக்கும் நீடிக்கப்படுகிறது.
அடுத்த பாயிண்ட்டு, ஐநாவுக்காக பார்வையாளர் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு அமைப்புக்கு பார்வையாளர் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? யார் சார் அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, ஐஎஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு. ஓகேங்களா? சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்வையாளர் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்வையாளர் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூரிய சக்தி கூட்டமைப்பு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே படிச்சிருப்போம். சூரிய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி பிற ஆற்றல்களை கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத இலக்காக கொண்டு இந்த அமைப்பு தொடங்கியிருப்பாங்க. இந்த அமைப்பு தொடங்குறதுல முக்கிய காரணமாக இருந்தவர் யார் சொன்னால், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருப்பார். ஸோ இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால், 2015 பாரிஸில் நடந்த ஒரு மாநாட்டில் இந்த அமைப்பு கூட்டியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ 2015 அங்கே தான் இந்த சூரிய சக்தி கூட்டமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த சூரிய சக்தி கூட்டமைப்புடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது பாரிஸில், பட் ஆனால் அதோடைய தலைமையிடம் இருக்கிறது எங்கே சார்னா, குருகிராமில். குருகிராம் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடியது. இந்த சூரிய சக்தி கூட்டமைப்புடைய தற்பொழுதைய நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னு சொன்னால் அஜய் மாத்தூர். ஓகேங்களா? ஸோ அஜய் மாத்தூர் ஐஏஎஸ் அவர்கள் அவங்க தான் வந்து இதுக்கு சிஓவாக இருக்காங்க, ரைட்? ஸோ அதற்கடுத்து 6வது பாயிண்ட்டு, 2021 பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ஹர்னா சந்து அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க, ரைட்? ஸோ 2021 மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் என்றது யார் சார்னா, ஹர்னா சந்து. ஓகேவா? ஸோ இவங்க எந்த ஸ்டேட் அப்படின்னா பஞ்சாப். ஓகேங்களா? இவங்க எந்த ஸ்டேட் அப்படின்னா பஞ்சாப். 2020 போன வருஷம் யார் சார் அப்படின்னா நாப்டாலி பென்னட். ஓகேவா? போன வருஷம் யார் அப்படின்னா நாப்டாலி பென்னட். இவங்க வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போது சிம்பிளாக ஒரு ஏமாத்திடலாம், என்னென்னா 2020 ஓகேவா, 2020 மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டு ஹர்னா சந்துன்னு வச்சுன்னு வைங்க, நம்ம நிறைய பேர் ஈஸியாக மாட்டிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லும்போது இதெல்லாம் யார் சார் பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கும், ஆனால் நீங்கள் கேள்வியாக வரும்பொழுது நிச்சயமாக இந்த தவறை செய்வீர்கள். அதனால் முக்கியமாக முதல் விஷயம் நல்லா ஞாபகம், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் பாட்டுக்கு கொஸ்டினை படிக்காமல் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னத்தையாச்சும் தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் உங்களுக்கு கட் ஆஃபில் வந்து இடிக்கும். ஓகேங்களா? நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், அதாவது நான் சொல்கிற தவறுகள்ங்கிறது தெரியாத கொஸ்டின் கிடையாது, தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீ செய்கிற தவறுகள் நிச்சயமாக உங்களுடைய கட் ஆஃபில் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஸ்டினை நல்லா படிச்சிங்க, அதுக்கப்புறமா ஆன்சரை எடுங்க. ஓகேவா? சரி. ஸோ அப்போ 2021 ஹர்னா சந்து, போன வருஷம் யார் அப்படின்னா நாப்டாலி பென்னட், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த நாப்டாலி பென்னட். ஓகேவா? ஸோ அப்போ இஸ்ரேலுடைய தலைநகர் என்ன, மாணவர்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இஸ்ரேலுடைய தலைநகர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ இதற்கு முன்னபாக இரண்டு இந்தியர்களுக்கு இந்த மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு இந்தியர்களுக்கு மிஸ் யூனிவர்ஸ்ங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. யார் யார் சார் அப்படின்னா, 2000வது லாரா தத்தா அப்படிங்கிறவங்களுக்கும், 1994 சுஷ்மிதா சென்னுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1994 சுஷ்மிதா சென், 2000வது லாரா தத்தாவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி. ஸோ அதற்கடுத்து 2021 ராமானுஜம் விருது, 2021 ராமானுஜம் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீனா குப்தா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீனா குப்தா அப்படிங்கிறவங்களுக்கு 2021 ராமானுஜம் விருது கொடுத்துருப்பாங்க. இந்த நீனா குப்தா அப்படிங்கிறவங்க கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பேராசிரியர். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மாணவர்களாகி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 2021
ராமானுஜம் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீனா குப்தா, இவங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அதில் பேராசிரியராக இருக்கிறாங்க. ரைட். ஸோ அதற்கடுத்து 2022 குடியரசு தின விழா, ஓகேங்களா, 2022 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக 5 நாடுகளுக்கு இந்தியா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா. 2022 குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதற்காக 5 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க. யார் சார் அப்படின்னா, கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான். அப்போ எல்லாமே ஸ்தான் ஸ்தான் வரும் இல்லையா, சிம்பிள் கீவேர்டு மறக்காமல் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் வராது, பாகிஸ்தான் நம்மளால் சுட்டு போடலாம் கூப்பிட மாட்டோம், அது வேறு விஷயம். பாகிஸ்தான் அப்படிங்கிறது வராது, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது வரல, ஓகே. மற்ற எல்லா ஸ்தான், ஏன்னா எந்த 5 நாடுகள் இல்லை, யார் வரலை யார் வந்தான்னு கேட்டுருவாங்க டக்குன்னு, ரைட்டா. அப்போ எல்லாமே ஸ்தான் அப்படின்னு வரும், பட் இதில் எக்ஸப்ட் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாமே வரும், ரைட்டா. ஸோ அப்போ 2022 குடியரசு தின விழாவில் 5 நாடுகளுக்கு பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ அதற்கடுத்து அவள் மாற்றம் செய்பவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், ஓகேவா, அவள் மாற்றம் செய்பவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் எதற்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஊக்குவிப்பதற்காக, பெண்கள் அரசியலில் முக்கிய இடம் வகிப்பதற்காக, ஓகேவா. ஸோ தேசிய பெண்கள் ஆணையத்தால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடியது ஒரு திட்டம், ஓகேங்களா. அவள் மாற்றம் செய்பவள் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஊக்குவிப்பதற்காக தொடங்குகிறாங்க. ஸோ தேசிய பெண்கள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1992, ஓகேங்களா. இங்கே 91 அப்படின்னு இருக்கும், சாரி, பட் அது வந்து 92, ஓகேங்களா. ஸோ தேசிய பெண்கள் ஆணையம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 1992. ஸோ இந்த பெண்கள் ஆணையம் எப்போ தொடங்குறாங்க, எதை வச்சு தொடங்குறாங்கன்னா, ஆணைய சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க, பெண்கள் ஆணைய சட்டம் 1990. மகளிர் ஆணையம், பெண்கள் ஆணையம் எல்லாம் ஒன்று தான், போட்டு குழப்பிக்காதீங்க. தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990. அதன்படி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1992 ஜனவரி 31 நினைக்கிறேன், ரைட்டா. ஸோ ஜனவரி 31 ஏற்படுத்துகிறாங்க. அந்த பெண்கள் ஆணையத்துடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயந்தி பட்நாயக். பெண்கள் ஆணையத்துடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜெயந்தி பட்நாயக். அதோடய தற்பொழுதைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால், ரேகா சர்மா, ஓகேங்களா. தற்பொழுதைய தலைவர் ரேகா சர்மா, ஞாபகமா. ஸோ அப்போ தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990. இந்த பெண்கள் ஆணையம் ஏற்படுத்தினது 31/1/1992. பெண்கள் ஆணையத்தோட முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக், தற்பொழுதைய தலைவர் ரேகா சர்மா, ஓகேங்களா, சரி. ஸோ அதற்கடுத்து இந்த பெண்கள் ஆணையம் தான் வந்து அவள் மாற்றம் செய்பவள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், மாணவர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த பெண்கள் ஆணையத்தோட ஆணையராக, தேசிய மகளிர் ஆணையத்தின் ஆணையராக ஒரே ஒரு ஆண் பணியாற்றியிருப்பார், அவரோட பேர் என்ன, ஓகே. தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவராக பணியாற்றிய ஆண், அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட்டு, அபுதாபி ஃபார்முலா 1 கார் பந்தயம், அபுதாபி ஃபார்முலா 1 கார் பந்தயம். இதில் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த மேக்ஸ் வெஸ்டப்பென் அப்படிங்கிறவர் பட்டம் வென்றிருப்பார், ஓகேங்களா. அபுதாபி ஃபார்முலா 1 கார் பந்தயம், நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த மேக்ஸ் வெஸ்டப்பென் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு முதலாவது உலக சாம்பியன் பட்டம், அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ரைட்டா. ஸோ முதலாவது உலக சாம்பியன் பட்டம் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த மேக்ஸ் வெஸ்டப்பென் அப்படிங்கிறவர் அபுதாபி ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் ஜெயித்ததன் மூலமாக வாங்கியிருக்கார், ரைட்டா. ஸோ அப்போது இதுவரை நம்ம பார்த்துருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா, டிசம்பர் 12 நடப்பு நிகழ்வுகள். ஸோ தொடர்ந்து இந்த நடப்பு நிகழ்வுகளை குறிப்பெடுத்துக்கோங்க. இதெல்லாம் TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூலையும் TNPSC தேர்விலையும் நிச்சயம் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களும் நிறைய நடப்பு நிகழ்வுகள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளை மாதிரி குவாலிட்டியாக யாருமே நம்மளை மாதிரி அவ்வளோ விஷயங்களோட நடப்பு நிகழ்வுகள் கொடுக்கறதில்ல. என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்ப வேணும் அப்படின்னு உடனே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினைக்கும் போது நமக்கு வீடியோலாம் யூஸ் ஆகாது.
இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கிளியராக வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மட்டும்தான் இது இந்த ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த ரிவிஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய குறிப்புகளே போதுமானதாக இருக்கும், உங்களுடைய நோட்ஸே வந்து போதுமானதாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இப்போ வீடியோ பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிக்கணும், அது ரிலேட்டடாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய குறிக்கோளும் இது தான், என்னுடைய லட்சியமும் இது தான். ஸோ என்ன வந்து டெய்லியும் உங்களுக்கு நம்ம சொல்கிறத விட நம்மளுக்கு இதுதான் வழி, இப்படி தான் நமக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணுங்கிறத சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ், உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக நாங்கள் வழிகாட்டியாக இருப்போம். நன்றி.